நாம எல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். யூடியூப் நண்பர்களுக்கு செல்ஃபி ஸ்டேஷனின் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணணும். நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோ குழப்போம். தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெனால்ட் குயிட் காரோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெனால்ட் குயிட் ரெனால்ட் கம்பெனியோட மோஸ்ட் இம்ப்ரெசிங் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெனால்ட் கம்பெனியில் டஸ்டருக்கு பிறகு வந்த எந்த ஒரு மாடல் காருமே வந்து பெருசாக ஹிட் ஆகலை, அதாவது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படாத நிலையில் அதன் பிறகு வந்த இந்த ரெனால்ட் குயிட் கார் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சு அண்ட் வரவேற்பும் பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நடுத்தர மக்களும் கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தது மாருதி சுசுகி அண்டு ஹுண்டாய் இயான். இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து ஆல்டோ மற்றும் இயான் கார் மூலிமா நடுத்தர மக்களும் கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. பட் ஆனால் இந்த ரெண்டு காரையுமே தூக்கி சாப்பிட்ற வகையில் வந்த கார் தான் ரெனால்ட் குயிட். இந்த ரெனால்ட் குயிட்டோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 to 4.5 lakhs வரைக்கும் வருது. இதனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 660 kg, அதாவது 660 kg வந்து இந்த ரெனால்ட் குயிட்டோட காரோட வெயிட்டாக இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த கார் வந்து மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி கார் இன் இந்தியா அப்படின்ற ஒரு அவார்டும் வந்து வாங்கியிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஹைவேஸில் 22 to 23 km/l அப்படின்ற மைலேஜை வந்து தந்துட்டுருக்கு. டிராஃபிக்கில் 18 to 20 km/l அப்படின்ற ஒரு டிராஃபிக்கையும் கொடுத்துட்ருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவில் வந்த எந்த காருமே வந்து இந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை வந்து கொடுத்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரெனால்ட் குயிட்டோட ஃபியூல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பெட்ரோல் தான். இது டீசல் அண்டு கேஸ் வேரியன்ட் வந்து வரதில்லை. இதுக்கு கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் அலோவ் பண்ணலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய. இந்த ரெனால்ட் குயிட்டோட ஃபியூல் கெப்பாசிட்டி, அதாவது டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 liters. அடுத்தது இதனோட லுக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மினி எஸ்யூவி லுக்கை வந்து தருது, அதாவது ஒரு டஸ்டர் மாதிரியே, ஒரு மினி டஸ்டர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு கூட. ரெனால்ட் குயிட்டை ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது ஒரு மினி எஸ்யூவி லுக்கை வந்து தரும். லுக் வைஸ் வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ரெனால்ட் குயிட்டோட லுக் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து ரெனால்ட் குயிட்டோட ஸ்பேஸ். இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் லுக் வந்து கொடுத்துருக்கிறது ரெனால்ட் குயிட்டுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். சூப்பரான ஒரு ஸ்பேஸ் லுக் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேசியஸான ஒரு லோ பட்ஜெட் காரில் வந்து ஒரு ஸ்பேசியஸான கார் அப்படின்னா ரெனால்ட் குயிட்டு அப்படின்னு தான். அடுத்தது ரெனால்ட் குயிட்டோட அட்வான்டேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதனோட ப்ரைஸ். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4.5 lakhs தான் வருது. ஸோ எல்லா நடுத்தர மக்களும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம் அது ரெனால்ட் குயிட் தான். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் ரேடியோ, அதாவது பெரிய பெரிய எஸ்யூவி மாடல்ஸில் மட்டுமே இருக்க டச் ஸ்க்ரீன் ரேடியோ வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இதனோட அட்வான்டேஜ் என்ன, குயிட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஈஸி டு ட்ரைவ் இன் டிராஃபிக், அதாவது நம்ம ஒரு டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாமல் ட்ரைவ் பண்ணலாம். பெரிய காராக இருந்ததுன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால ஈஸி டு ட்ரைவ், எப்படி நேனோவை நம்ம ஈஸியாக ஓட்டலாமோ அதே மாதிரியே இந்த குயிட்டையும் டிராஃபிக்கில் ஈஸியாக ஓட்டலாம். அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கனாமி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் கார் அப்படின்ற அவார்டு வந்து இது வாங்கியிருக்கு. ஃபியூல், அதாவது ஃபியூல் எஃபிஷியன்ட் வைஸ் பார்க்கும்போது இட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான கார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இதனோட ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் ரூட்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சூப்பரான ஸ்பேஸ். இந்த ப்ரைஸில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை வந்து ரெனால்ட் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு கீ ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ரெனால்ட் குயிட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரெனால்ட் குயிட்டோட ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனோட வெயிட். ஸோ 660 kg தான் இருக்கிறதுனால 120 மேலே போகும்போது காரோட வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இதுதான் வந்து குயிட்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ரெனால்ட் குயிட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், அதாவது இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபியூச்சர் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டாப் எண்ட் மாடல்ஸில் டிரைவர்ஸ்க்கு மட்டும் வந்து சேஃப்டி பேக், அதாவது ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து ஏர் பேக் வந்து கொடுக்கல. சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த வொஸ்ட் கார் இன் இண்டியா அப்படின்னு தான் சொல்லுவோம். இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.